எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, TNUSRB எஸ்ஏ எக்ஸாம் சம்மந்தமான ஒரு நியூ அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீ ஆன்சர் கேஸு. ஸோ ஏற்கனவே முறைகேடு சம்மந்தமான நிறைய கேஸ் வந்து போயிட்டுருக்கு, அது ஒரு பக்கம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் கேஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் வந்த தகவல். ஸோ 29ஆம் தேதியாக வந்து அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான கீ ஆன்சர் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். வாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். நாகர்கோவிலை சேர்ந்த அபினேஷ் மதுரை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்ததாவது, தமிழகத்தில் காலியாக உள்ள போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு கடந்த ஜனவரி மாதம் நடந்தது. முதலில் வெளியான கீ ஆன்சர் படி எனக்கு 48.5 மதிப்பெண் கிடைத்தது. இந்த மதிப்பெண் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் எனக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். கடைசியாக வெளியான கீ ஆன்சர் படி வினாயின் 47க்கான விடை மாறியிருந்தது. இதனால் எனக்கு 48 மதிப்பெண் மட்டுமே கிடைத்ததால் சப் இன்ஸ்பெக்டர் ஆகும் வாய்ப்பு பறிபோனது. கடந்த 1947 பின்பு இந்திய ரூபாய் எத்தனை முறை மதிப்பு குறைக்கப்பட்டது என்ற கேள்விக்கு 3 முறை என்பதுதான் சரியான விடை. பண மதிப்பிழப்பு 4 முறை செய்யப்பட்டதால் அதை சரியான விடை என எடுத்துக்கொண்டு மதிப்பெண் வழங்கியுள்ளனர். கடந்த 2016ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட பண மதிப்பிழப்பை மதிப்பு குறைப்பு என தவறுதலாக கருதி மதிப்பெண் அளித்துள்ளனர். எனவே சரியான விடை எழுதிய எண்ணை அடுத்த கட்ட தேர்வுக்கு அனுமதிக்க உத்தரவிட வேண்டும், இவ்வாறு மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. முடிவில் நீதிபதி பிறப்பித்த உத்தரவு வருமாறு. ஸோ நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ கடந்த 2016ஆம் ஆண்டில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழப்பு செய்யப்பட்டன. இதனால் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் 99% ரிசர்வ் வங்கிக்கு திரும்பியது. எனவே பண மதிப்பு குறைப்பு 4 முறைதான் என குறிப்பிட்டு அது சரியான விடை என்பது தவறான கருத்து. நிபுணர்களின் தவறான கருத்து அடிப்படையில் கீ ஆன்சர் வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் சரியான விடை அளித்த பலருக்கு மதிப்பெண் மறுக்கப்பட்டு இருக்கிறது. தவறான விடையளித்த பலருக்கு கூடுதல் மதிப்பெண் கிடைத்திருக்கும். சம்பந்தப்பட்ட துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள்தான் நிபுணர் குழுவில் இருக்க வேண்டும். தவறான விடையின் அடிப்படையில் வெளியான கீ ஆன்சர் தவறானது அல்லது செல்லாதது என அறிவிக்கப்படுகிறது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் நான் வந்து மறுபடியும் படிக்கிறேன். தவறான விடையின் அடிப்படையில் வெளியான கீ ஆன்சர் தவறானது அல்லது செல்லாதது என அறிவிக்கப்படுகிறது. மனுதாரர் சரியான விடையளித்து உள்ளதால் அவர்களுக்கு 0.5 மதிப்பெண் கூடுதலாக வழங்கி அடுத்த கட்ட தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும். இந்த நடைமுறைகளை 2 வாரத்தில் முடிக்க வேண்டும், இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டார். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சொன்னது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ்ஏ எக்ஸாமில் வெளியிட்ட கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தவறானது அல்லது செல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட்டே வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து 2 வீக்ஸ்க்குள்ளே இந்த ப்ராசஸை முடிக்க சொல்லியிருக்காங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா கீ ஆன்சரை வெளியிட்டு ஸோ அதன் அடிப்படையில் 1:5 ரேஷியோவில் வந்து வெளியிட எடுக்க போகிறாங்க. எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாமில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்ஸ் வந்து கேஸ் போட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம், நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 12 கொஸ்டின் வந்து தவறுதலாக வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ராமசாமி ஐயா அவர்களை வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் வந்து இந்த வீடியோ எண்ணில் கொடுக்குறேன், வந்து அந்த வீடியோ பாருங்க. ஒரு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் அன்பா, ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைன்னா பரவாயில்ல. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து எஸ்ஐ எக்ஸாமில் இருக்குது. இது வந்து ஒவ்வொன்றா முடிச்சு அவங்க வந்து அடுத்த லெவல் எப்படி போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்மளால் எதுவும் கெஸ் பண்ண முடியாது இல்லையா, இந்த மாதிரி தான் நடக்கும் அந்த மாதிரி தான் நடக்குன்னு. அந்த கொஷின் 1947 பின்னாடி ஸோ இந்திய ரூபாய் எத்தனை முறை மதிப்பு குறைக்கப்பட்டது அப்படின்ற கேள்விக்கு 3 அப்படின்ற ஆன்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சரு. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த 48 மதிப்பெண் பெற்று அந்த 0.5 வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அது வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து எலிஜிபிள் ஆக போகிறீங்க. அந்த பார்டரில் வந்து செலக்ட் ஆகிருக்கக்கூடியவர்கள் வந்து ஸோ அந்த கொஷின் வந்து தவறாக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. TNUSRB வந்து எஸ்ஐ எக்ஸாம் தொடர்பான அடுத்தடுத்த முடிவுகள் எந்த மாதிரி எடுக்க போகிறான்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த ஆன்சருக்கு எப்போ விட போகிறாங்க அதை பற்றின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சதுனா நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவல்துறை சம்மந்தமான அனைத்து தகவலையும் நம்ம சேனலில் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.